புதுக்கு ஜான், பப்பி தான் முடி எல்லாம் வெட்டி விட்டேன். முடி வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்லா புண்ணெல்லாம் காத்துக்கு ஆறி இருக்கு பாரு. இது முதல்ல ஃபுல்லா வெட்டி விட்டுருந்துருக்கலாம். பாத்துட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இந்த முடி வளர்ற வரைக்கும் பப்பி இப்படிதான் இருப்பான், ஒரு மாதிரியா இருப்பான். நல்லா அழகா கொழு கொழுன்னு பொது பொதுன்னு இருந்தான். பாவம், எப்படி ஆயிடுச்சு முடி எல்லாம் வெட்டவும். இல்லம்மா, நல்லா ஆறிடுச்சு. பின்னால தொட்டாலே உட்காந்துருவான். பாக்கட்டாக்கா பாக்கட்டும் எங்க இருக்கானு. இல்ல, அது ஆறுனதுதான் அப்படி இருக்கும். நேத்து மருந்து போட்டு விட்டேன், மருந்து போட்டு விட்டுருக்கோம். இன்னைக்கு போடணும். இதுவா, இது ஆறிடுச்சு. ஆறிடுச்சு, போட்டு விடுங்க. போடுறேன் பிரியா, போடுறேன். அப்புறமா போடுறேன். இந்த லைட்டா தான் இருக்குது, எவ்வளவு பெருசா இருந்தது. அத ஜான் கடிச்சு வச்சது பப்பி. பக்கா கடிக்கிறானே, ஏறி ஏறி பின்னால பின்னால கடிச்சு வைக்கிறான். நம்ம இன்னும் ஒரு தடவை போட்டு இருந்துருக்கலாமோ மஞ்சள். அதான் சொன்ன, ஏற்கனவே ரெண்டு நாள் போட்டு வீடெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எக்ஸ்ட்ராவா போகல. கோயிலுக்கு போறதுனாலதான் குளிக்க ஊத்துனோம். என்னடா, சரி இறங்க புரியாவா, இன்னைக்கு ஒரு நாள் தேய்ச்சி விடவா. ஆனா ரெண்டு நாள் மஞ்சள் தேய்ச்சி விட்டதுல நல்லா கப்புன்னு ஆறிடுச்சு பாரு. பப்பி மஞ்ச மஞ்சே நின்னா, அன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையா இருக்கான். முடி வளர்ற வரைக்கும் பப்பி ஒரு மாதிரியா தெரியும். என்னடா பப்பி, பப்பிமா கொஞ்ச நேரம் கையில உட்கார மாட்டீங்க, ரெண்டு பேரும் கூடாது. நாங்க வெயிட் பார்த்தோம் இன்னைக்கு மேல. ஜான் வந்து 4.5 கிலோ இருக்கான். எப்படி வெயிட் பாத்தீங்க? அந்த எடை போடுற மிஷின் கொண்டு வந்தாங்கல்ல, மேல அதெல்லாம் ஒதுக்க முடியும், எடை போட்டாங்கல்ல. நாங்க 5 பேர் வெயிட் பார்த்தோம். 4 பேர், ஜானு பப்பி நானும் பிரசாதும். ஜான் 4.5 கிலோ, பப்பி 9.5 கிலோ. பப்பி 9.5 கிலோ, நானு 63 நினைக்கிறேன். 63 காலையில வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே சமைக்கணும்னு சொல்லிட்டா என் மகா, சரி மத்தியானத்துக்கு சமையலை முடிச்சுட்டு அப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் சமைக்க போயிட்டேன். கரெக்டாக சமைச்சு முடிக்கிறேங்க. சமைச்சு முடிக்கவும் ஃபோன் வருது. இந்த மாதிரி பார்லர்கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேஷியல் பண்ணணும், வர முடியுமான்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர், ஸோ அவாய்ட் பண்ண முடியல. சரி, இன்னைக்கு சண்டே லீவ் ஆச்சு அப்படின்னே வந்துட்டேன். ஃபேஷியல் பண்ண வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. போயிட்டு ஃபேஷியல் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு 1 hour அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்தேன். ஆனால் தெருவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். இன்னைக்கு பொங்கலுக்கு எல்லாமே சாமி கும்பிட வர கூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்தே கூட்டம், பட் இப்போ நேராக நேராக ரொம்ப கூட்டங்க பஜாருக்குள்ள. நாளைக்கு இன்னும் கூட்டம் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் சிவகாசியில் பொங்கல் திருவிழா ரொம்ப நல்லா விசேஷமாக இருக்கும். நான் முடிஞ்சால் இன்னைக்கு நைட்டு போவேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு நைட்டு போவேன். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அது முடிஞ்சால் வீடியோ எடுத்துட்டு வரேன், சரிங்களா? ஓகே பாய், நாளைக்கு பார்ப்போம். அங்க எறும்பு இருக்கு, அத நோண்டி எறும்ப கடிக்கிறேன்னு கடிச்சு வாயில கடி வாங்கிட்டு வர்றது எறும்பு கிட்ட. எங்க போனோம்? வேற ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போனோமா, கூட்டு போ சொல்லி பாக்குறாங்க. பாரு என்னைய எங்கடா போனோம்?
வரியா கூட்டு போயிட்டு வருமா ஜான் போமாடா வாக்கிங் போமாடா இன்னைக்கு ஜான வாக்கிங் கூட்டு போயிட்டு வருமா ஜான பப்பி ரெண்டு பேரையும் ஒண்ணா போமாடா பப்பி பெல்ட் காலையில கழட்டியாச்சுல ஜான் அங்க என்னடா இருக்கு ஒண்ணும் இல்ல இங்கிட்டு வா பாம்பு கிம்பு இருக்காம அது என்னது வாயில பேப்பர் இன்னும் வாயில என்னடா வச்சிருக்க ஒண்ணும் இல்ல இல்ல பேப்பர் எடுக்க கூடாது பேப்பர் எடுக்க கூடாது பப்பி வாங்க உள்ள போகும்